நல்லா சூடான சாப்பாடு கூட நமக்கு ரொம்ப பிடிச்ச காரமான சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால், அதாவது சுட்டு நம்ம கடையில் விற்பாங்க இல்லையா, அந்த ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த கலரே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோட்டல்லாம் விட அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். இதான் அந்த சுட்ட ஆட்டுக்கால், பார்த்திங்களா? நல்லா சுட்டு எல்லா மட்டன் ஸ்டால்லையும் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு மசாலா எல்லாம் எடுத்து வச்சிடலாம். மசாலா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ தேங்காய் வந்து தேவையான அளவு, இது கூட புதினா, கொத்தமல்லி. வாங்க நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுட்ட ஆட்டுக்கால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சூப் போட்டு குடிப்பாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம அதை காரமாக குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டோம் அப்படின்னா நல்ல மணமாகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியாகவும் இருக்கும். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறவு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பச்சை வாசனை போய் ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதங்கிக்கோங்க. வெங்காயம் ஈஸியாக வணங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வணக்குங்க, டக்குன்னு வணங்கிடும். ஸோ வெங்காயம் வணங்கியாச்சு. இப்போ நம்ம அந்த கழுவுன ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். கடையில் வந்து அப்படியே நம்மளுக்கு காய வச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீட்டில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா ஆட்டுக்கால் வந்து லேசாக வேகாது, கிட்டத்தட்ட ஒரு 10 விசிலாவது விடணும். இப்போ நம்ம இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வந்து தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுற அளவு தான், உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போவே தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போது இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதனால் இந்த மசாலா பச்சை வாசம் போய் ஒரு 3 கொதி வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ மசாலா பச்சை வாசம் போய் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லைன்னா தேங்காவை அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 சில்லு. நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி திக்காக வேணும், எந்த அளவுக்கு வேணுமோ தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் தேங்காய் வந்து ஒரு 4 சில்லு எடுத்துக்கிட்டேன். அதே அளவு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு தண்ணி அளவு அதிகமாக இருக்கும், அதனால் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு போட்ட உப்பு அதுக்கப்புறம் போடவே இல்லை, டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டு ஒரு 3-4 கொதி வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. கொதி வந்ததுக்கு அப்புறவு பச்சை வாசம்லாம் போய் நீங்கள் உப்பு லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு விசில் வச்சு விட்ருங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 12 விசில் விடணும். ஸோ 12 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா, பாத்திரத்துக்கு பாதி அளவுக்கு குழம்பு இருந்தது. நல்லா வற்றி பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான். நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வற்ற கூட விட்டுக்கலாம். இது வந்து சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. இதுலேயே நம்ம இந்த மசாலா போடுறோம் இல்லையா, ஸோ இதே மாதிரி தான் எலும்பு சூப் எப்படி செய்வாங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கி வெங்காயம் மசாலா எல்லாம் போட்டு விசில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த எலும்பு, பெப்பர், கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து 8லேருந்து 10 விசில் வைப்பாங்க. அதில் மீதம் வர தண்ணியை தான் சூப்பாக குடிப்பாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல காரமாக இருக்கிறதுனால சளி இருமல் அதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா ரைஸ்க்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இன்னும் வேறு ஏதாவது உங்கள் சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதும் வேணும். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இல்லைனா வேறு ஏதாவது டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.